சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சூரியனை ஆய்வு செய்வதற்காக வெற்றிகரமாக லக்ராஞ்சியன் 1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டது ஆதித்யா விண்கலம். விண்வெளி துறையில் புதிய மைல்கல்லை எட்டி இஸ்ரோ சாதனை. விண்வெளித்துறையில் மற்றொரு அடையாளத்தை இந்தியா உருவாக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். விஞ்ஞானிகளின் இடைவிடாத அர்ப்பணிப்பிற்கு சான்று என்றும் பாராட்டு. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக நாளை முதல் டோக்கன் விநியோகம். ஜனவரி 10 முதல் பொருட்கள் விநியோகம். பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகம் செய்வதற்காக வரும் 12 நியாய விலை கடைகள் செயல்படும். தமிழக அரசு அறிவிப்பு. ₹1000 ரொக்கம் உள்ளிட்ட பொங்கல் பரிசை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கச்சன்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு சொந்தமான காளை முதல் பரிசை வென்று அசத்தல். தென் மாவட்டங்களில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்களை வகுக்கும் தமிழக அரசு. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நாளை கையெழுத்தாகும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இந்தியாவில் உள்ள 26 அறிவியல் மையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். நெல்லை அறிவியல் மையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அழைப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.